இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து குரூப் டூ டூ ஏ நடந்த எக்ஸாமோட மேக்ஸோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் வந்து 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் இந்த இதில் வந்து எது வந்து அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட இதுன்னு கேட்டிருந்தாங்களோ அதில் வந்து 20 லிட்டர். அதுக்கடுத்து இது ரெண்டுக்கும் வந்து காமனாக வந்து ஹெச்சிசிஎஃப் என்னது அப்படின்னா வந்து A-3X அப்படின்றத ஆன்சரு. அடுத்து தனிவட்டி விகிதத்தில் வந்து இவ்வளோ ரூபாய் வந்து கடனாக பெற்றிருக்கிறாரு, அந்த தொகை இவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க. 4 ஆண்டுகள் கொடுத்துட்டு எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, வட்டி விகிதம் வந்து 13% அப்படின்றதான் வந்து அதோட வட்டி விகிதம். அடுத்தது இந்த சமுக்கு வந்து 20,000 25,000 வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிக்கிற விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க, 25% வந்து அதிகரிப்பு விகிதம். அடுத்தது ஏபிசி அப்படின்ற 3 வேட்பாளர்கள் கொடுத்துட்டு அவங்க வாக்கு எண்ணிக்கை முறையின்னு கொடுத்துட்டு எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்ற கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து 49% வந்து ஆன்சரு. அடுத்து இதில் வந்து எக்ஸ்ஒயோட ரேஷியோ வந்து 3:4, எக்ஸ்ஒயோட ரேஷியோ 3:4. அடுத்தது இந்த இதில் வந்து எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா வந்து 10 அப்படின்றது வந்து எக்ஸோட மதிப்பு. அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்து ஒரு ஆண்டுக்கு வந்து இவ்வளோ அசல் கொடுத்துருக்குறாங்க, 10% கொடுத்துருந்தாங்கல்ல, இதில் வந்து தனிவெட்டி எவ்வளோ அளவு அப்படின்னா வந்து 100 ரூபாய் வந்து இதில் தனிவெட்டி. அதுக்கடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 100/X அப்படின்றது தான் வந்து இதில் அசலோட மதிப்பு வந்து 100/X அப்படின்றது. அடுத்தது தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டிருந்தாங்கல்ல, இதில் வந்து 32 ஆன்சரு. 5,000 கொடுத்துட்டு 8% வட்டி விகிதத்தில் வந்து 2 ஆண்டுகளுக்கு கேட்டதில் வந்து 32 ஆன்சரு. அடுத்து 5,000 வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து 2% வட்டியில் வந்து 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டதில் வந்து கூட்டுவட்டி எவ்வளோ அப்படின்னா வந்து 1,272 அப்படின்றது வந்து இதோட ஆன்சர். 1,272 அப்படின்றது வந்து கூட்டுவட்டி. அடுத்தது வந்து நீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து 75,000 லிட்டர் அப்படின்றது தான் வந்து இந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு. அடுத்து ஒரு கோலம் வந்து ஒரு உருளையாக வந்து மாற்றப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு உருளையோட உயரம் கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு வந்து 36 சென்டிமீட்டர் வந்து இதோட ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் வந்து இந்த வட்டி வீதம் கேட்டிருந்தாங்களா, இந்த வட்டி வீதத்தில் வந்து 7% ஆன்சரு. அதுக்கடுத்து 3 கிலோமீட்டருக்கும் 30 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளோ அப்படின்னா வந்து 10:1 அப்படின்றது வந்து அதோட ரேஷியோ, 10:1 இதோட ஆன்சரு. அதுக்கடுத்து இந்த மிஸ்ஸிங் நம்பரில் வந்து 23, இதுக்கு அந்த 19 அப்புறம் எந்த நம்பர் வரும்னு கேட்டிருந்தாங்களோ அதில் வந்து 23 ஆன்சரு. அடுத்தது இந்த சம்மில் வந்து சி ஆன்சர் F.3 அப்படின்றது வந்து இதோட ஆன்சரு. அடுத்தது வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் சமுக்கு வந்து ஆன்சர் வந்து 2. இந்த கூட்டுத்தொடரில் வந்து எத்தனை உறுப்புகளாக கூட்டினா வந்து இவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்களா, 8 உறுப்புகளாக கூட்டினா வந்து இந்த வேல்யூ வரும். இந்த சம் ரொம்ப ஈஸி, எல்லாமே வந்து 3√3√3 இருக்கனால இதோட ஆன்சர் வந்து 3 அப்படின்றது. இதில் வந்து 5 நபர்கள் 5 வேளைகளை 5 நாட்களில் முடிப்பர் கொடுத்துட்டு 50 நபர்கள் எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, 5 நாட்களில் முடிப்பாங்க. அடுத்தது இதில் வந்து 20 பக்கங்களாக 2 மணி நேரத்தில் படிக்கிறாங்கன்னா 50 பக்கத்தில் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 5 மணி நேரம் ஆகும். அடுத்து வந்து இதோட வந்து இந்த மேக்ஸோட ஆன்சர் கீ வந்து முடியுது. அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இங்கிலீஷ்க்குலாம் வந்து அடுத்தடுத்து வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி வந்து டிஎன்பிசி வீடியோ வரும். தேங்க்யூ.